விஜயாவுக்கு திடீர்னு வயிற்று வலி, அதனால டாக்டர் கூட்டிட்டு வரலாம்னு போறேன். என்ன மாப்ள நீங்க போகணுமா? என்ன நாங்க இல்ல. டேய் கந்தா, போய் வைத்தியர் கூட்டு வா. வேண்டாம், நானே போயிட்டு வரேன். நம்ம ஊருக்கு வந்து நீங்க போய் வைத்தியர் கூப்பிடணுமா? கூட போய் கூட்டு வா. வாங்க மாப்ள, நீங்க வாங்க. ஐயோ தங்கச்சி, உன்னை யாருமா கட்டி போட்டது? உனக்கு வயிற்று வலி, வைத்தியர் அழைச்சிட்டு வரேன் மாப்பிள ஓடினாரு. அதுக்குள்ள என்னமா நடந்துச்சு மாப்பிள? என்னங்க நடந்துச்சு? என்னம்மா இப்படி பதில் சொல்லாம ஓம மாதிரி உட்கார்ந்துக்கிற? கேட்டது பதில் சொல்லு. அவர் வெளியே போனதுக்கு அப்புறம் பின்புறமா ரெண்டு பேர் உள்ள வந்தாங்க. யாருன்னு கேட்டேன், கெட்டு பார்த்து கையை கால கட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் கதவை தட்டுற சத்தத்தை கட்டுனே எல்லாரும் ஓடிட்டாங்க. நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. இல்லனா நான் கஷ்டப்பட்டு இங்க கொண்டு வந்த பொருளை இழந்திருப்பேன். எங்க அம்மா, இந்த கிராமத்துல இதுவரைக்கும் இப்படி ஒரு அக்கிரமம் நடந்தது இல்ல. வந்தவங்க யாரும் அடையாளம் தெரியும்னா சொல்லு. அந்த இடத்துல கண்ட கொண்டு வெட்டி போட்டுறேன். முகத்தை மறைச்சிருந்தாங்க, அடையாளம் தெரியல. ஆவி பசங்க தப்பிச்சுட்டாங்க. பாத்தீங்களா, நீங்க ஒரு நிமிஷம் என்ன விட்டுட்டு வெளியே போனீங்க, அதுக்குள்ள எவ்வளவு பெரிய விபரீதம் நடந்துருச்சுன்னு. இனிமே நீங்க விஜயா விட்டு ஒரு அடி இந்த பக்கம் அந்த பக்கம் நகர கூடாது. உங்களுக்கு எது தேவையானாலும் ஒரு குரல் கொடுங்க, நாங்க ஓடி வர்றோம். ஏமா, உன் வயிற்று வலி எப்படி இருக்கு? இப்ப சரியா போச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொந்த ஊர் சாப்பாடு கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுட்டேன், அதான் அஜீர்ணமா போச்சு. நான் வயிற்று வேண்டாம் வேண்டாம் சொன்னேன், அவரு தான் துடியா துடிச்சு பறந்துட்டு போறாரு. இது பாருங்க, இன்னும் ஒரு சின்ன எறும்பு கிடைச்சா கூட அது அவரால் தாங்கிக்கவே முடியாது. அன்னைக்கு விஜயா உங்களைத்தான் கல்யாணம் செய்யணும்னு தீர்மானம் பண்ண உடனே அது வாழ்க்கை எப்படி அமையுமோ நாங்க எல்லாம் ரொம்ப பயந்துட்டோம். ஆனா இப்ப நீங்க அவ பேர்ல வச்சிருக்க அன்பை பார்க்கும்போது எங்க முடிவு எவ்வளவு பெரிய தவறுன்றத உணர்ந்துட்டோம். என்ன செய்யடா? ஆமாமா, சரியா சொன்னீங்க. என்ன நின்றுட்டு இருக்கீங்க? பலாத்து விட்டு போய் உள்ளவங்க. மாப்பிள்ள சீக்கிரமா குளிச்சுட்டு சுட சுட சாப்பிடுங்க, ஆறி போயிட போகுது. தங்கச்சி மாப்பிள்ளை கவனிச்சுக்க. வரமா மாப்பிள்ள, வரங்க வரமா. பலகாரம் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? காட்டி கொடுத்துருன்னு பயந்துட்டீங்களா? எப்பவுமே அப்படி செய்ய மாட்டேங்க. ஏன்னா இது நம்ம குடும்ப விவகாரம். தயவு செஞ்சு இனிமே இப்படி செய்யாதீங்க. சரி, வெந்நீர் போட்டு வைக்கிறேன், குடிக்க வாங்க. Thank you.
கேட. விஜயாவுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டேன். நீங்களும் விஜயாவும் நாடகமாடி என்னை வாழ வச்சிட்டீங்க. தங்கச்சி
உன் புருஷன் செய்த அக்கிரமத்தெல்லாம் பூமாதேவி மாதிரி பொறுத்துக்கிட்டு இத்தனை நாள் இதெல்லாம் எங்க கண்ணில இருந்து மூடி மறைச்சிட்டியம்மா. பாட்டாம நான் அப்பவே சொல்ல, மாப்பிள்ள முடிக்கிற முடியும் தங்கச்சி சமாளிக்கிறதை பார்த்தா இதுல ஏதோ இருக்குதுன்னு நீங்கதான் நம்பல. நான் சொன்னது சரியா போச்சு. உண்மைதான் அம்மா, எப்படியோ ஒரு நாடகம் ஆடி மாப்பிளையும் தங்கச்சி ஒன்னா சேர்த்து வச்சிட்டீங்க, அது போதும். அதுல எங்களுக்கு மட்டும் இல்ல, லட்சுமிக்கும் பங்குண்டு. எங்க லட்சுமி? லட்சுமி, லட்சுமி, ஒரு பசுவோட உடம்புல 33 கோடி தேவர்கள் குடியிருக்கிறதுனால அதை வணங்குறதும் கங்கையில குளிக்கிறதும் செஞ்ச பாவங்களை போக்கும் சொல்லுவாங்க. நான் உன்னை வணங்கி கேட்கிறேன், நான் செஞ்ச பாவங்களை மன்னிச்சு தயவு செஞ்சு என் வீட்டுக்கு வாமா. வா லட்சுமி. லட்சுமி, அன்னைக்கு என் வீட்டுக்குள்ள உன்னை வர வேண்டாம் சொன்னேன், இன்னைக்கு நீ வரலன்னா அந்த வீட்டுக்குள்ள நான் போக மாட்டேன். வா லட்சுமி, வா லட்சுமி. லட்சுமி, லட்சுமி, லட்சுமி. ஆமா லட்சுமி, என் மகனையும் விஜயாவும் ஒன்னா சேர்த்து வச்ச நீ அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றத பார்க்க வேண்டாமா? வா லட்சுமி, வா லட்சுமி. அது மட்டும் இல்லம்மா, அம்மா ஆசைப்படி இவங்க பேரம் பேத்திய பெத்து தரும்போது அதுக்கு பால் கொடுத்து பாதுகாக்க வேண்டாமா? வா லட்சுமி. என்ன லட்சுமி யோசிக்கிற, தாய் தன் குழந்தைக்கு மட்டும்தான் பால் கொடுப்பா, ஆனா உன் குழந்தைக்கு மட்டும் இல்லாம ஊர்ல உள்ள அத்தனை குழந்தைக்கும் ஜாதி மத பேதம் இல்லாம பால் கொடுக்கற நீ கோமாதா, என் குலமாதா.